அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரோக்கியமான நாட்டு சர்க்கரையில் செய்யக்கூடிய ரைஸ் கேக்கு, அதுவும் நான் இன்றைக்கி தேங்காயில் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் இந்த சூப்பரான ஆரோக்கியமான நாட்டு சர்க்கரை ரைஸ் கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸ் கேக் செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிற அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி, புழுங்கலரிசி, எந்த அரிசி மாவாக இருந்தாலும் கேக் செய்யலாம். எதில் செஞ்சாலுமே கேக் வந்து சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். கேக்குக்கு எப்போதும் வந்து மாவை சளிச்சுட்டு செஞ்சோம்னா கேக் வந்து ஈவனாக வரும். மாவை வந்து நல்லா சளிச்சாச்சு. இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணலாம். ஒரு கப் மாவுக்கு அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் பொடிச்சு எடுத்தாச்சு. கேக்கில் ஆட் பண்ணுறதுக்கு உங்கள் விருப்பப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி க்ரீன் கலர் மட்டும் போடுறேன். அதில் ஒரு ரெண்டு உடச்ச முந்திரி பருப்பு, உலர் திராட்சை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு கலந்து இப்படி கலந்து எடுத்து வச்சிடலாம் கேக்கில் ஆட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், இனி நம்ம கேக் மாவு ரெடி பண்ணலாம். கேக் மாவு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ரெடி பண்ண போகிறோம். அதில் எந்த கப்பில் மாவு சர்க்கரையெல்லாம் மெஷர் பண்ணணுமோ அதே கப்பில் கால் கப் அளவு நான் தேங்காய்னு எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில், நெய், பட்டர் எது வேணால் எடுத்துக்கலாம். அந்த ஆயிலில் மெஷர் பண்ண அதே கப்பில் அரை கப் அளவு புளிக்காத தயிர் எடுத்துக்கணும். அதே கப்பில் ஒரு அரை கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் திரும்பவும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா அடித்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம சளிச்சு வச்ச அரிசி மாவை ஆட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒரே பக்கமாக அடிக்கணும் கேக்குக்கு. மாவு பாருங்கள் திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு கால் கப்பு பால் ஆட் பண்ணலாம். மாவினுடைய தன்மையை பொறுத்து அந்த பாலினுடைய அளவு வந்து வேறுபடும். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ரெண்டு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா நம்ம பீட் பண்ணுறதுல தான் கேக் வந்து சாஃப்டாக வரும். மாவு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதான். இப்போ இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. கண்டிப்பாக இது ரெண்டும் போடணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா பஃபியாக ஊதி வரும். நல்லா இதை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இதில் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்டு, டியூட்டி ஃப்ரூட்டியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக கேக் மாவு நாட்டு சர்க்கரையிலேயே ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம இதை வேக வைக்க கேக் டின்னு ரெடி பண்ணலாம். கேக் வேக வைக்க நான் இப்படி கேக் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் கேக் டின் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் அதுலேயும் சூப்பராக கேக்கு வேக வைக்கலாம். இப்போ இதில் நெய், பட்டர், ஆயில் எது வேணால் ஊற்றிக்கலாம். ஊற்றி இது ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடுங்க. கேக் அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதில் மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் கூட கரெக்டாக கட் பண்ணி போட்டுக்குங்க. மாவு போட்டாலே ஒட்டாமல் தான் வரும். இப்படி நல்லா மாவை தடவி விட்டுட்டு அந்த எக்ஸஸான மாவையும் எடுத்துருங்க வெளியே. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மாவை இதில் ஊற்றலாம். வழியை வெளியே ஊற்றக்கூடாது, ஏன்னா கேக் வெந்து பஃபியாக வரும். ஒரு முக்கால் டின்னுக்கு தான் நம்ம மாவை ஆட் பண்ணணும். மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்படி நல்லா அந்த டின்னை தட்டி விடுங்க. அப்போ தான் உள்ளே ஏர் பபுள்ஸ் இருந்தால் போயிடும். இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். கேக் பேக் பண்ண நான் ஒரு அடி கனமான அலுமினிய கடாய் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அடி கனமான எந்த கடாயாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர்லேயும் செய்யலாம். ஆனால் சில்வரில் மட்டும் செஞ்சிடாதீங்க. அது அடியில் வந்து நான் குக்கரினுடைய அடி பிளேட் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டாண்ட் இருந்தால் போட்டுக்குங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கக்கூடாது, காற்று போகாமல் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர் வச்சு அதை அடைச்சிருங்க அந்த ஹோலை. 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மாவை உள்ளே வைக்கலாம். இது வேக 40-45 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் ஆனோட்டு நம்ம ஓப்பன் பண்ணி மேலே டெக்கரேட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸு டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்து மேலால் இருக்கும். நம்ம இப்போயே மேலே போட்டோம்னா அது உள்ளே போயிடும். இது ஃபஸ்ட்டு வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். கேக் வேக வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கேக் பாருங்கள், ப்ளஃபியாக வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக டியூட்டி ஃப்ரூட்டியும் பாதாமும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கேக் வேக வச்சு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். டூத் பிக்கு இல்லாட்டி இப்படி கம்பி இருந்தால் உள்ள விட்டு பாருங்கள். பாருங்கள், ஒட்டவே இல்லை. கேக்கு நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். எந்தளவு ப்ளஃபியாக கேக்கு சூப்பராக வந்திருக்கு. கேக் நல்லா ஆறிக்குச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, சூப்பரான ப்ளஃபியான ரைஸ் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்தளவு ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவு சூப்பராக கேக்கு ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். எந்தளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்லையே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கேக் சாப்பிட்டாலும் ஒன்றுமே பண்ணாது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாட்டு சர்க்கரையில் நீங்களும் கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.